ஸோ யாசிகான அந்த 21 வயசே ஆகிற வளர்ந்து வரும் ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். இன்ஸ்டாலெல்லாம் பயங்கர ஃபேமஸ். காரணம் என்ன அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் கவலை வேண்டாம், ஜாம்பி, ஐஏஎம்கே இந்த மாதிரி பல படங்கள் பண்ணியிருக்கலாம், பட் இருந்தாலும் தூக்கி விட்டது அப்படின்னா பிக் பாஸ் தான். சீசன் 2 ஓரளவுக்கு போயிருந்தாலும் இவங்களுடைய என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிறது தான் கடைசி வரைக்கும் கொஞ்சம் கொண்டு போச்சு அப்படின்னு சொல்லலாம். ஐஸ்வர்யா அண்ட் யாசிகா இவங்களுடைய பேர் வந்துட்டு சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ இவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கொண்டு போனாங்க. அது மட்டும் இல்லாமல் அது முடிச்சதுக்கு அப்புறமும் விஜய் டிவியில் சில ஷோஸ் கூப்பிட்டாங்க. அந்த மாதிரி ஏகப்பட்ட டிவி சேனல்ஸ்க்கு போயிருக்காங்க, ஏகப்பட்ட படம் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா எஸ்ஜே அவங்க கூட படம் பண்ணி ஆகணும் அப்படிங்கறது ஏகப்பட்ட பேருடைய கனவா இருந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி யாசிகா ஆனந்த் இப்போ எஸ்ஜே சூர்யா கூட ஒரு படத்துல கமிட் ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கைவசம் 4-5 படங்கள் வச்சிருக்காங்க. முக்கியமான படம் அப்படின்னா சல்ஃபர் அப்படிங்கிற படம் தான். அதுல லீட் ரோல் பண்றதாவும் ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. என்னாச்சு அப்படின்னா, நேத்து நைட்டு விபத்துல மாட்டிட்டாங்க. கோர விபத்து அப்படின்னு சொன்னோம், காரோட முன்பகுதி அப்படிங்கறது நொறுங்கிடுச்சு. ஸோ இவங்க ஒரு பார்ட்டியில் இருந்திருப்பாங்க போல. அந்த ஃபங்க்ஷன் எல்லாமே முடிச்சுட்டு நேத்து ஒரு 10 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்களுடைய இன்ஸ்டா பேஜில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரி போட்டிருப்பாங்க. ஸோ அவங்களுடைய கேர்ள்ஸ் கூட என்ஜாய் பண்ற மாதிரி, ஸோ அந்த பார்ட்டியை என்ஜாய் பண்ற மாதிரி அவங்க ஸ்டோரி போடுறது வழக்கம். அது முடிச்சிருக்காங்க இப்போ 10 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அப்படிங்கறதான் ஆச்சரியப்பட வைக்குது. அதுக்கப்புறம் அவங்க லேட் நைட்ல வந்துட்டு டிரைவ் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ டிரைவ் யார் பண்ணா, ஸோ என்ன விஷயம் அப்படிங்கறதெல்லாம் போலீஸ் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய வரும். ஆனால் இந்த மாமல்லபுரம் அந்த பகுதியை கடக்கும் போது வந்துட்டு கார் வந்துட்டு கட்டுப்பாட்டை இழந்துருச்சு. ஸோ லேட் நைட் அப்படிங்கறதே கொஞ்சம் கேர்ஃபுல்லா டிரைவ் பண்ணும். இவங்க கொண்டு போய் வந்து தடுப்பு சுவர்ல மோதி இருக்காங்க. ஸோ யார் டிரைவ் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம் இன்னும் தெரிய வரல. தடுப்பு சுவர்ல மோதினதுல காருடைய முன்பகுதி நல்லா பாட்டு பாட்டா நொறுங்கிடுச்சு. ஸோ கூட போன பவானி அப்படிங்கிற பொண்ணு, இவங்களுடைய பெஸ்ட் தோழி அப்படின்னு சொல்லலாம், அவங்க இறந்துட்டாங்க சம்பவ இடத்துலயே. ஸோ அது மட்டும் இல்லாம யாசிகா கூட போன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே பலத்த காயம் அப்படின்னு சொல்றாங்க. கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்ல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்துச்சு. அவங்க அப்பா கிட்ட விசாரிக்கும் போது சிகிச்சை அப்படிங்கிறது தீவிரமா போயிட்டு இருக்கு. எந்த அப்டேட் ஆனாலும் கூட சீக்கிரம் வரும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ தட்ஸ் எ வீடியோ கைஸ். அவங்க சீக்கிரமாக குணமாகணும் அப்படிங்கிறத நம்மளும் ப்ரே பண்ணிக்கலாம். தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.